ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான போண்டா தான், கடலை மாவு போண்டா தான் செய்ய போகிறோம். மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா மிருதுவாக இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யலாம். வாங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1 1/2 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. சால்ட்டு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், அடிக்கடி வீட்டில் கேட்பாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முதல்ல. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே முறையில் ஊற்றிடாதீங்க தண்ணி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப் நல்லா ஆயில் சூடேறட்டுங்க. ஆயில் சூடேறின உடனே தான் நம்ம மாவு போடணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து விட்டுடலாம். அந்த போண்டா சைஸில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ, குட்டியாக வேணுமோ, பக்கோடா டைப்பில் கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ 1-5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க. வெந்த உடனே நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஆயில் காயறதுக்குள்ளே மாவுலாம் பிசைஞ்சு செஞ்சிடலாம் நீங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸுங்க, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வெளியிலலாம் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுங்க. நாங்கள் செஞ்சு ஆயிலேயே திருப்பி திருப்பி போட்டு செய்வாங்க, அதனால் வீட்டில் செய்யுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு முறை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மீதமுள்ளதையும். நல்லா ஆயில் மட்டும் நல்லா சூடேறின உடனே போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக கொஞ்சம் கருவேப்பிலை மேலே ஆயிலில் சேர்த்துட்டு மேலே தூவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குது பாருங்கள் போண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.